वन आर மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் வெளியில் வந்திருக்கேன். ஐம் ரோட்ஸ் ஆஃப் ஏஜே. இன்னும் இங்கே லாக்டவுன் முடியல, பட் கொஞ்சம் வெளியில் விட்டுருக்காங்க. நார்மலாக நம்ம எங்கே வேணால் போய்க்கலாம், மாஸ்க் போட்டிருக்கணும். ஸோ இந்த 6 மாதத்தில் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டே இன்றைக்கி அதை தான் அவங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ லெட்ஸ் பிகின் தி vlog. இந்த வைரஸ் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிக்கிறப்ப என்னடா அதுங்கள விடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கஷ்டமாக இருக்கும், அவ்வளோ கவலை இருக்கும். வேலை கிடைக்கல, சம்பளம் பத்தலை, வீடு கட்டலை, கல்யாணம் பண்ணலன்ட்டு. இந்த வைரஸ் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் இதான் ஒரே ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ இந்த லாக்டவுனில் 6 மாதம் வீட்லேயே உட்காந்துருக்கிறப்போ ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளோ சுதந்திரமாக வெளியில் சுற்றிட்டு இருந்தோம் அப்படின்ற விஷயம் இப்போ தான் புரியுது. இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வாட்டியும் வெளியில் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கப்போ எவ்வளோ ஃப்ரீடம் நமக்கு இருந்திருக்குன்ற விஷயம் எதுவுமே அப்போ புரியல. ஸோ லாக்டவுனுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு நம்ம நினச்ச விஷயம் நடக்கலைன்னா கூட நம்ம சுதந்திரமாக வெளியில் சுற்றிட்டு இருந்தோம், நமக்கு பிடிச்ச உணவை சாப்பிட்டுட்டு இருந்தோம், நமக்கு பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு இருந்தோம் அப்படின்ற விஷயம் எல்லாம் லாக்டவுனில் உள்ளே உட்காந்துருக்கிறப்ப தான் புரிஞ்சு. ஸோ இதுக்கப்புறமாவது வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்ம நினச்ச மாதிரி வாழ்க்கை நடக்கலைனாலும் வெளியில் ஜாலியாக சுற்றிட்டுருக்கோம். ஹைஃபை சாப்பாடு கிடைக்கலனாலும் பசிச்சா நல்ல ஒரு சாப்பாடு கிடைக்குது, சுதந்திரமாக காற்று சுவாசிச்சுக்கிட்டு வெளியில் நமக்கு பிடிச்ச மாதிரி சுற்றிட்டு இருந்தோம். இதெல்லாமே முன்னாடி தெரியல, என்னடா வாழ்க்கை நான் நினச்ச மாதிரி நடக்கலை, எப்போ பார்த்தாலும் அதே பற்றி புலம்பிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ எல்லாமே மாறிச்சு. இந்த 6 மாதத்தில் எப்படா வெளியில் போவோம். இந்த 6 மாதத்தில் என்னோடய கோல் என்னவா இருந்துச்சு தெரியுமா? ஃபஸ்ட்டு வெளியில் போய் முதல்ல சொன்னால் காமெடியாக இருக்கும், முதல்ல 3 இட்லி வாங்கி சாப்பிட்ணும், டீ குடிக்கணும், பீச்சில் போய் ஜாலியாக அப்படியே ஓரமாக நின்று காற்று வாங்கணும் அப்படின்றது மட்டும்தான் ஒரே ஒரு ஆசையாக இருந்துச்சு. ஸோ இந்த ஊரில் இப்போ லாக்டவுன் முடிச்சுட்டாங்க, திறந்துட்டாங்க, வெளியில் போயிடலாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. மாஸ்க் போட்டிருக்கணும், ஃபுல்லாக இங்கே மூக்கு வரைக்கும் கவர் பண்ணி போட்டிருக்கணும். அப்படி போகலன்னா 3000 கிராம்ஸ் பயணு. நம்ம ஜாலியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கப்புறமா அது வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் நம்ம நினச்ச மாதிரி வாழ்க்கை நடக்கலைனாலும் நடக்கிறத நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு சந்தோஷமாக வாழணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி நான் பண்ண போகிறது ஃபஸ்ட்டு இட்லி சாப்பிட்ணும், வையாரா ஹோட்டலில் போய் வயிறாரா டீ குடிக்கணும், பீச்சில் போய் காற்று வாங்க போகிறேன். 6 மாதம் ஆச்சு. ஹோட்டல் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல, வழியை மறந்துட்டேன். பிடிச்சாச்சு, இந்த பக்கம் தான், திஸ் வே. இங்கே தான் வையாரம்னு சொல்லி ஒரு கேரளா ஹோட்டல் இருக்குது. இட்லி சூப்பராக இருக்கும். ஓகே கைஸ், வையாரம் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டேன். பட் இன்றைக்கி இட்லி இல்லை, தோசை தான். தோசையும் எனக்கு பிடிக்கும், பட் இட்லி ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். இப்போ நெய் ரோஸ்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன், வந்துடும் சாப்பிடணும். இந்த ஹோட்டல் என்ன ஸ்பெஷல்னால், நீங்கள் வயிறார சாப்பிட்லாம், ஆனால் காசு ரொம்ப கம்மி. நிறைய சேஞ்சஸ் இருக்குது இந்த லாக்டவுனுக்கு அப்புறம். முன்னாடிலாம் தண்ணி வச்சுருப்பாங்க, நம்மளே எடுத்து ஊற்றிக்கலாம், சட்னி எல்லாமே பக்கத்துலேயே இருக்கும், எவ்வளோ வேணால் போட்டு சாப்பிட்லாம். ஆனால் இப்போ அவங்களே போடுறாங்க, தண்ணி கூட பேப்பர் கப்பில் கேட்டால் தான் எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. நிறைய மாறிடுச்சு, ஃபுல்லாக எல்லாமே ரொம்ப க்ளீனாக வச்சுருக்காங்க. ஒரு காமனான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் மாஸ்க் போட்டிருக்காங்க, ரூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இட்லி கிடைக்கல, தோசை சாப்பிட்டேன், டீ குடிச்சிட்டேன். அடுத்து 3ஆவதாக பீச்சுக்கு போகணும், பீச் பக்கத்தில் போய் நின்று அப்படியே செம்மையாக காற்று வாங்கணும், அதுதான் அடுத்து என்னுடைய ஆசை. ஸோ இன்றைக்கி இது முடிஞ்சிருச்சுன்னா இதுவே மிகப்பெரிய சாதனை தான் நினைக்கிறேன் எனக்கு. ஏன்னா 6 மாதம் லாக்டவுனில் உள்ளே உட்காந்துட்டு எப்படா வெளியில் போவோம் அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி வெளியில் வந்தாச்சு. ஓகே காய்ஸ், பீச்சில் போய் அப்படியே சும்மா சுற்ற முடியாது, எதனா ஜூஸ் வாங்கிட்டு அப்படியே போய் சுற்றிட்டு இருக்கலாம்னு பார்க்குறேன். இங்கே ஒரு ஜூஸ் கடை இருக்குது, சீ ஷால் ரெஸ்டாரண்ட். ஜூஸ் வாங்கியாச்சு, நெக்ஸ்ட் கோயிங் டு த பீச். சும்மா அப்படியே போய் சுற்றிட்டு இருந்தோம்னா போர் அடிச்சிடும். ஸோ ஜூஸ் வாங்கிட்டு அப்படியே குடிச்சிட்டே இருந்தோம்னா ஜாலியாக இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆரஞ்சு ஜூஸ் வாங்கியிருக்கேன். ஆரஞ்சு ஜூஸ் செம்மையாக இருக்குது, ஐஸ்லாம் போட்டு. அபுதாபியில் எப்போவுமே மழை பெஞ்சிட்ருக்கோம். நம்ம ஊரில் மாதிரி மழை இல்லை, வெயில் மழை. இந்த மாதிரி ஜில்லுன்னு எதனா குடிச்சிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். செம்மையாக வெயில் அடிக்கும்னா செம்மையாக அடிக்கும். அப்படியே பின்னாடி பார்த்தாலே தெரியும் சூரியன் அப்படியே பொழந்து கட்டிக்கிட்டு இருக்காப்புல. வெயில் தெருக்கி விடுது. ஒரு வழியா பீச் பக்கத்தில் வந்தாச்சே. இந்த இடத்தோட பேர் வந்து கார்னிச், கார்னிச் பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க் ப்ளஸ் பீச் எல்லாமே இருக்கும். செமையாக இருக்கும் இந்த இடம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்த புதுசில் எனக்கு அதிகமாக சுற்றி பார்க்க எங்கேயும் போக தெரியாது, லாங்குவேஜ் ப்ராப்ளம்னால. ஸோ என்னை இங்கே ட்ராப் பண்ணுவாங்க கம்பெனி பஸ்ஸில், மறுபடியும் இதே இடத்துல பிக்கப் பண்ணிக்குவாங்க. நான் அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக இந்த பீச்சுக்கு வந்துட்டு இந்த இடத்துலையே சாயங்காலம் வர சுற்றிட்டு மறுபடியும் பஸ்ஸில் ஏறி ரூமுக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக லாங்குவேஜ் கற்றுட்டு இப்போ நம்ம துபாய் வந்து நம்ம ஊர் லோக்கல் ஏரியா மாதிரி, எங்கே விட்டாலும் எங்கே போய்ட்டும் சுற்றிட்டு கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுவேன். ஃபைனலி காய்ஸ், 6 மாதத்துக்கு அப்புறம் என்னோட ஃபேவரட் இடத்துக்கு வந்தாச்சு. Look at this place. எவ்வளோ நாள் ஆச்சு. சொல்கிறேன், இன்றைக்கி தான் ரொம்ப திருப்தியாக ஜாலியாக ஒரு ஃபீல் ஆகுது 6 மாதத்துக்கு அப்புறம். என்ன சொல்கிறது, இந்த கொரோனா வைரஸ் வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயம் மாறிடுச்சு லைஃப்பில். நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். எந்த புக்கு எதுவுமே படிக்காமல் உட்காந்த இடத்துலையே இந்த 6 மாதத்தில் ஒரு அமைதி சைலண்ட் நம்மளை இவ்வளோ தூரத்துக்கு மாற்றிடுச்சு. நான் ரொம்ப ஜாலியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். ஸோ நீங்களும் எல்லா சூழ்நிலையிலையும் முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக இருக்க பாருங்கள். உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு நினச்சிட்டு உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக வாழ பழகுங்க. வாழ்க்கை எப்போவுமே நம்ம நினச்ச மாதிரி நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொரோனா இன்னும் நிறையா வரலாம். ஸோ எது வந்தாலும் நம்ம அதில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பழகிக்கிட்டோம்னா நம்ம ஹாப்பியாகவே இருக்கலாம். ஸோ லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா, ஆல்வேஸ் பி ஹாப்பி. பீச்சுக்குள்ளே போகணுன்னா முதல்ல கண்டிப்பாக வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணணும். டெம்பரேச்சர் செக் பண்ணாமல் உள்ளே விட மாட்டாங்க.